நாலு பேரில் மூணு பேரை கண்டு பிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான கேம். நம்முடைய கட்டத்து ராணியில் வந்து ரொம்ப அதிக ராணிகளால் கவரப்பட்ட ஒரு கேம்னு சொல்லலாம். கேம் ரொம்ப சிம்பிள். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படி சொன்னோடனே இந்த பலூன் எடுக்கிறீங்க, ஊதுறீங்க, ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்தோடனே நாட் போடுறீங்க. நாட் போட்டோடனே அதை எடுத்துகிட்டு குடு குடுன்னு ஓடி போய் இந்த சேரில் ஃபஸ்ட்டு வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது மேலே உட்காந்து டொம்முன்னு ஒடிக்கிறீங்க. திருப்பி ஓடி வரீங்க, டேபிளுக்கு உள்ளே நிற்கிறீங்க, பலூன் எடுக்கிறீங்க, ஊதுறீங்க, நாட் போடுறீங்க. ரொம்ப பெருசாக ஊதி இங்கேயே உடஞ்சிருச்சுன்னா அது கவுண்டில் வராது. உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு சத்தம் வர மாதிரி கைத்தட்டு. Thank you. And your time starts now. தெரிஞ்சோ தெரியாமல் சொன்னேன் இந்த எபிசோட் நாலு வின்னர்னு சொல்லி கூப்பிட்டேன். அது மாதிரியே வந்து நாலு பேருமே சூப்பராக ப்ளே பண்ணாங்க, நல்ல பேர் கை. ஆனால் எனக்கு தேவை 1, 2, 3 அப்படின்னு சொன்னாலும் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சுகன்யா அவர்கள். ஆமாம் சார். என்ன மேடம் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? ஆ, இன்னும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இரண்டாவதாக ரமணி அவர்கள். மூன்றாவது பரிசுக்கு வந்து மேடம் பயங்கரமான விட்டு கொடுக்குறேன். நீ போறியா நான் போவா? ஆக்சுவலி நான் வெளியே போகணும் சார், அதனால. என்ன மேடம் இப்படியா? ஒரு லேட் பண்ணிட்டீங்க, 4:30 சொல்லியிருந்தாங்க. ஷோ, இதனால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி, நீங்க திரி மேடம். இல்லை, உண்மையில நீங்க திரிதா? அவங்க வெளியே போறதுக்காக நீங்க திரி கிடையாது. மேடம் மைக் வச்சிருங்க மேடம், சீக்கிரம். நீங்க ஃபேமிலியோட வெளியே போறீங்களா? ஃபேமிலியோட வெளியே போறீங்களா? சரி சரி, சீக்கிரம் டான்ஸ் ஆடிட்டு போங்க. ஹலோ, நான் விட மாட்டேன். சிம்பிள் சிம்பா போடுப்பா. கட்டத்து ராணி டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட், சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், பவர்ட் பை கேவிபி சில்க்ஸ். 26 வருட பட்டு பாரம்பரியம், அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் மற்றும் கோவை பீளமேடு, பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி. காண தவறாதீர்கள் உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Valley OTT ஆப்பில்.